யாரோ ஒருத்தன் பேர் கூட சொல்லாம என் கூட ஃபேஸ்புக்ல பேசிட்டு இருக்கான். கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. பிரசாத் லேப்ல கிரேடர் படம் பார்த்துட்டு நான் கிரேட் பண்ண மாட்டேன்ட்டு இருந்த படம். ஏன்னா அப்போ வந்து டிஜிட்டல் கிடையாது சார், ஃபில்ம் தான், பிளைண்டாக எடுக்கிறது தான். ஃபில்மை வந்து புஷ் ப்ராசஸ் பண்ணி தப்பாக ஷார்ட் வச்சு ரெண்டே ரெண்டு டியூப்லைட் தான் எடுத்துகிட்டு போனோம். இப்போது எனக்கு அந்த தைரியம் இருக்குமான்னு தெரியல. எப்படி அந்த படத்தை அப்படி பண்ணணும்னு எனக்கு இப்போ யோசிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியம். இப்போ கிரேடர் வந்து படம் பண்ண மாட்டேன்ட்டார், எனக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும், நான் பண்ண மாட்டேன் இந்த படத்தை அப்படின்ட்டார். எனக்கு பயமாயிருச்சு. ஆப்ரேட்டர் வந்து படத்தை பார்த்துட்டு மில்டன் தனியாக கூப்பிட்டு நான் அக்கறை சொல்கிறேன். அவர் அதெல்லாம் பார்த்துருக்கு, சாக்லேட்லாம் ஹலோலாம் அப்படி பளிச்சு பளிச்சுட்டு இருக்கும். அந்த கேமராமேனா நீ என்னது சம்மந்தமெல்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்க, என்னாச்சு உனக்கு கேமரா தரலையா, லைட் தரலையா, என்ன ப்ராப்ளம் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் பயமாயிடுச்சு, என்னடா இது, இதை தப்பு பண்ணிட்டுமோ அப்படின்ட்டு. இவர் சிவராமன் சார், லேப் இன்சார்ஜ். அவர் வந்து இன்ஸ்டியூஷனாலே ஒரு பெரிய ஒரு இது, என்ன ஏமல கொஞ்சம் இருக்குது. ஸோ அவரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி சொல்கிறார் சார் கிரேடரு, இப்போ கிரேட் பண்ண மாட்டார், அவ்வளோ தப்பாக உடம்பு படம் பண்ணியிருக்கா, வா பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்தாரு. அவங்க கிரேடர் கூப்பிட்டு, இதுதான் வந்து நெக்ஸ்ட் திங், நீங்கள் புரிஞ்சிக்கிங்க, வேர்ல்டு மூவிஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டெக்னிக்கலாக சொன்னார். இதுக்கு நீங்கள் இப்போ கிரேட் பண்ணக்கூடாது, இதுக்கு கிரேட் பண்ணும். எப்போவுமே நம்ம வந்து ஆர்டிஸ்ட் ஃபேஸ் தானே சார் பார்ப்போம். அவங்க ஃபேஸ் வந்து கலர் கரெக்டாக இருக்கா, போன ஷாட்டுக்கு இந்த ஷாட்டுக்கும் லெவல் கரெக்டாக இருக்கா, அப்படி தான் அப்படி பார்க்காதீங்க, ஓவரால் ஃப்ரேமுக்கு கிரேட் பண்ணுங்கள் இந்த படத்துக்குன்னு சொல்லி அவர் தான் மாற்றி விட்டார். ஸோ அப்படி பண்ண படம் தான் காதல். ஸோ அது வந்து நல்லா ரீச் ஆனோடனே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட். அந்த படத்துக்கான நட்சத்திர தேர்வு எப்படி முடிவு பண்ணீங்க? ஐயோ, அது ஒரு பெரிய ப்ராசஸ். எத்தனை பசங்க, பொண்ணு வந்து ஒரே பொண்ணு தான், சந்தியாவை பார்த்த உடனே பாலாஜிக்கு பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது எடுத்துகிட்டு வந்து நான் வந்து போஸ் ஷூட்டிங்கில் இருக்கேன், ஸ்பாட்டில் தான் காமிச்சார். ரெண்டு ஃப்ரேம் தான் அந்த, அது நம்மளுக்கு பார்த்தோட தெரிஞ்சிடும். ஒரு சீன் கொடுத்து ஒரு டைலாக் கொடுத்து பண்ணுறத விட நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஷூட் பண்ணுவோம்ல, அதில் தெரிஞ்சிடும் அவங்களோட ஸ்டஃப் என்னன்னு. அவள் வந்து சூப்பராக பண்ணியிருந்தா, எதிராக ஆளே இல்லாமல் அவங்கள வந்து திட்டுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தா, அப்படி ஸ்கர்ட்லாம் பாவடெல்லாம் தூக்கி சொல்லிக்கிட்டு சூப்பராக பேசியிருந்தா. பாலாஜி சூப்பர் பாலாஜி, உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு. இந்த பையன் தான் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பாலாஜி மைண்டில் இருந்த பையன் வந்து ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு மெக்கானிக், ஆர்ட் டைரக்டர் சமர் இருக்கார்ல, அவரை தான் அந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் அவர் தான் ஃபஸ்ட்டு படம். இவன் தான் வேணும் பாலாஜி, இவன் வேணுமா, இவனை மாதிரி வேணுமா, கரெக்டாக சொல்லுங்க, இவனை மாதிரி வேணும். அதுக்கப்புறம் அவன் நடிகரேட்டான், இல்லை முதல்ல அவனை போட்டிருந்துக்கலாம் அந்த கேரக்டருக்கு. ஸோ அவனை மாதிரினு ஒரு பையனை தேடி கிடைக்காம, அப்புறம் நான் வந்து அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். ஷார்ட் ஃபிலம்லாம் ரொம்ப ரேர், சும்மா தற்செயல ஒரு ஷார்ட் ஃபிலிம், எவனோ ஒருத்தன் எதுக்கும் எடுத்துருந்து என்ன காமிச்சு, அதை பார்த்தா ஒரு பையன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தான். ஒரு சைக்கிளில் வருவான், வந்து நிறுத்திட்டு பார்ப்பான், அப்படி இருக்கும் அந்த லுக்கு. பாலாஜி இந்த பையன் செமையாக இருக்கான்னு சொல்லி, இவன் யாருன்னு தேடி பிடிங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சா ராம். இப்போ லிங்கசாமி வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு தெலுங்குல, ராம் புத்தி பெரிய அந்த பையன். அப்போ வந்து ப்ளஸ் ஒன்னோ டென்த்தோ, இந்த பையன் செம்மையாக இருக்கான் அவனை பிடிங்கன்னு சொல்லி இப்போ தேடி பிடிச்சி அவனை போய் கூப்பிட்டு வந்தால் சூப்பராக பாலாஜி பயங்கர ஹாப்பி, சங்கர் சார் பயங்கர ஹாப்பி, கரெக்டாக ஒரு ஆளை பிடிச்சிட்டடா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்தோம். செம்மையாக பண்ணால் எல்லாம் ஓகே, நெக்ஸ்ட் மந்த்து ஷூட்டிங், அதனால் நீங்கள் வந்து மதுரைக்கு போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் சொல்கிறேன், ஃப்ரெண்டோட மெக்கானிக் ஷாப் இருக்குது, அங்கே ஒரு ஒன் வீக் ஒர்க் பண்ணு. அந்த அந்த பாடி லாங்குவேஜ் வேணும், எப்படி வீலை கழட்டுறது, அங்கே என்ன நடக்குதுன்றது உனக்கு புரியணும், ஏன்னா நீ பணக்கார பையன், அங்கே போனால் தான் உனக்கு அது வந்து தெரியும்னு சொல்லி அவனை மதுரைக்கு டிக்கெட் போட்டு விட்டீங்க. அனுப்பல, அதான் கேளுங்க, டிக்கெட்லாம் போட்டாச்சு. மறுநாள் சாயங்காலம் அசிஸ்டன்ட் டைரக்டரு தாய் மாணவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், எக்மோரில் ட்ரெயினருக்காக வந்தாச்சு, நானும் போயிருக்கேன், இவன் வரல, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுன்றாங்க, இதுன்றாங்க, வரவே இல்லை. ட்ரெயின் கிளம்பும்போது டே டே என்னடா ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், ரீச் பண்ண முடியல. என்னடா ஆச்சின்னு பார்த்தா, அவங்க பெரியப்பா வந்து அப்போயே பெரிய ப்ரொடியூசர்,
ரவிகிஷோர்னு பெரிய பிரச்சனை. அவர் வந்து சொல்லியிருக்காரு, சங்கர் சார் ஓகே பண்ணிட்டுருக்காரு ஒன்றுனா அப்போ நீ வந்து ஸ்டஃப், நீ எலமெண்ட்டு தான், ஹீரோ மெட்டீரியல் தான். ஒன்று நான் லான்ச் பண்ணுறேன்னு தெலுங்கில் வந்து சந்தமாமான்னு ஒரு படம், இலியானாவோட ஃபஸ்ட்டு படம், இவனுக்கும் ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது பெரியப்பா ப்ரொடியூசர்னு. ஐயோ என்னடா இதுன்னு லாஸ்ட் மினிட்ல பாய்ஸில் நடித்த பசங்க யாராவது அவனுக்கு ஓகேவான்னு சொல்லி அப்போ மணிகண்டனை ட்ரை பண்ணி பரத்தை ட்ரை பண்ணி, பரத் வந்து சும்மா அங்கே ரோட்டில் நடந்து வைப்பான்னு சொல்லி கேமரா வச்சு நான் ஷார்ட் எடுக்கிறேன். அவன் நடந்து வந்தான், நடந்து வரும்போது கீழே ஒரு கல் இருந்துச்சு, இப்படி தட்டி விட்டு அவன் பாட்டுக்கு வந்தான். பாலாஜி சூப்பர் பாலாஜிவேன், கல் தட்டி விட்டு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு, இல்லைடா அவனை தான் பண்ணான் செம்ம பாலாஜிவேன், ஆனால் வெள்ளை வெளியேன் இருக்கானா இவனை எங்கடா நம்ம இது பண்ணுறதுன்னா. அப்புறம் மறுநாள் டல் மேக்கப் போட்டு ஃபுல்லாக அவனை வெயிலில் நிற்க வச்சு மதுரைக்கு மெக்கானிக் ஷாப் அனுப்பி ஒர்க் பண்ண வச்சு அப்படி தான் பரத் உள்ளே வந்தார். இந்த காதல் படம் ரிலீஸ் ஆகி இங்கே ஹிட் ஆகி தமிழில் வந்து தெலுங்கில் வந்து பிரேமிஸ்தேன்னு டப் பண்ணி விடுறாங்க. அந்த டைமில் தான் அவன் நடித்த சந்தமாம படமும் ரிலீஸ் ஆகுது, அதுவும் ஒன் இயர், இதுவும் ஒன் இயர், ரெண்டு படமும் கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ராம போய் மீட் பண்ணி நான் வந்து 10:30 கதை சொல்கிறேன், சார் நீ யோ என்ன நம்ம வந்து எப்படி மீட் பண்ணுன்ருக்கு பாருங்க, எல்லாம் 10:30 கதை சொல்லி அங்கே ஓகே, அவங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அங்கேயும் இதே ப்ராப்ளம், மில்டன் கதை கொடுங்க, நீங்கள் ஒரு படம் ஃப்ளாப் கொடுத்துருக்கீங்க அதனால் நீங்கள் லான்ச் பண்ண நல்லா இருக்காது, நீங்கள் ஹிட் கொடுத்துருந்தா பரவாயில்ல கதை மட்டும் கொடுங்க, இங்கே இருக்க யாராவது டைரக்ட் டைரக்ட் பண்ணுன்னு சொல்லி அது எனக்கு பிடிக்காமல் அப்படியே, ஆனால் அவங்க அந்த கதையும் விடாமல் அப்படியே இழுத்து இழுத்து கடைசியாக விக்ரம் சார் கோல் சார் ஓகே ஆனோடனே விக்ரம் சார் இந்த மாதிரி ஓகே பண்ணிக்கான்னு ஃபோன் பண்ணி சொன்னால் ரவிகிஷோர் ஒரு வார்த்தை சொல்லலை, மில்டன் நீ நல்லா இருந்தால் ஐம் ஹாப்பி உடனே பண்ணு அப்படின்னு. சார் ராம் இப்பவும் கான்டாக்டில் தான் இருக்கார். நீங்கள் சொன்னபடி 1 crore பட்ஜெட்டில் முடிச்சிங்களா அந்த படம்? ஆ முடிச்சிட்டோம் சார், பெரிய சேலஞ்ச் சார் அந்த படம். என் லைஃப்லேயே நான் பண்ண படத்தில் எனக்கு முழுசாக சம்பளம் வந்த படம் அந்த படம் தான். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக எக்ஸ்ட்ரா காசு ஒரு கவரில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, பேசின சம்பளத்தை தாண்டி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே, ஏன்னா படம் ரொம்ப பிரச்சனையாக, ஸோ எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம். தனுஷ் படத்தை பார்த்தாரா? ஐயோ சார் ஃபஸ்ட்டு சார் அந்த படம் வந்து ப்ரீவியூவில் பெரிய ஹிட்டு சார். ஆமாம் பெரிய டாக் அந்த படத்துக்கு, பிரசாத் லேபில் ப்ரீவியூலாம் வந்து அடிதடி, யார் வரா யார் போகிறனத்தில், எங்கெல்லாம் பாலாஜி சங்கர் சார் நான்லாம் ஒரு கார்னரில் எங்கெல்லாம் இடித்து தள்ளிட்டு உள்ளே போகிறாங்க, அந்தளவுக்கு டாக் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. தனுஷ் சார் பாலு மகேந்திரா சார் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தாங்க, பாலு மகேந்திரா சார் பேசவே முடியல, அப்படியே ரொம்ப எமோஷன் ஆகி அழுது அவர் வந்து தேட்டர்லேருந்து நடந்து கூட வர முடியல, வந்து வெளில உட்காந்துட்டார், உட்காந்து அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு நல்லா இருக்குன்ட்டு அவருக்கு ஒரு வார்த்தை கூட வரல. தனுஷ் சார் நிற்கிறாரு, பாலாஜி நிற்கிறாரு, சங்கர் எல்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்கார், அவர் அழுதுகிட்டே இருக்கார், பேச வர்றாரு திருப்பி அழுறாரு, பேசுகிற அழுறாரு, முடியல நான் வந்து நாளைக்கு பேசுகிறேன்ட்டு போயிட்டார். அப்படி அது ப்ரீவியூவில் ஹிட் ஆச்சு, தனுஷும் பயங்கர ஹாப்பி பார்த்துட்டு. சார் ரைட் சாய்ஸ் சார், நான் ஒருவேளை நான் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல, ஏன்னா தனுஷ் பண்ணும்போது ஹாப்பி கிளைமேக்ஸ், எண்டில் அடி வாங்கி கீழே உழுந்து கடைசி அந்த மண்ணை எடுத்து ஏன்னு திரும்புவான், திரும்பி அடிச்சிருவான், அடித்து அந்த பொண்ணை கையை பிடிச்சி ஐஸ் பில் நடந்து போகிறது தான் கிளைமேக்ஸ். பாலாஜி சொல்லும்போது நம்மளுக்குலாம் அப்படி இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் நரேட் பண்ணும்போது. ஸோ தனுஷ் பண்ணியிருந்தால் மேபி அது வேறு மாதிரி ஹிட் ஆகிருக்கலாம், வேறு மாதிரி படமாக வந்திருக்கலாம், ஆனால் இப்போ இருக்க காதல் வந்திருக்காது. அந்த படத்துக்காக சாந்தனுவையும் ட்ரை பண்ணிங்களா நீங்கள் ஒரு சீசனில்? பாலாஜி ட்ரை பண்ணாத ஆளே இல்லை சார். அப்போ பாக்யராஜருக்கு அதை சரியாக ரீச் ஆகலை அந்த கதை, கதை சொன்னார் அது அவங்களுக்கு, அதான் கதையாக கேட்ட காதல் வந்து கஷ்டம் தான் சார் புரிஞ்சிக்கிறது, அது வந்து பாலாஜி சொல்கிற மெத்தட் இருக்குல்ல விதம் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்குமே தவிர, வெளில வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா காதல் என்ன கதை அப்படின்னா அது கதையாக ஒன்றுமே இல்லை, ரெண்டு பேர் ஊர் விட்டு ஓடிதாங்க, என்ன கஷ்டப்பட்டாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டு போயிட்டாங்கன்றது தான். ஸோ அது வந்து பாக்யராஜருக்கு சரியாக ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதை பாலாஜி சக்தியோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய இன்னொரு படம் வழக்கு எண் 18:9. அது சார் பாலாஜி வந்து எப்படின்னா எனக்கு வந்து எலி மாதிரி, ஆள் வந்து குண்டாக இருப்பார் பெருசாக இருப்பார், அது நான் வந்து அவர் டெஸ்ட் பீட் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன், ஏன்னா அவர் தான் வந்து நம்ம என்ன கிறுக்கு தெரியுமா சொல்லுங்களேன், என்ன கிறுக்கு தெரியுமா சொல்லுங்களேன், ட்ரை பண்ணலாம் மில்டி பண்ணு மில்டி அப்படிம்பாரு, ஏதாவது ஃபுல்லாக எடிட்டிங்கில் உட்கார விடுவார் சார், படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீ போய் ஒரு வருஷன் பண்ணு அப்படிம்பார், கச்சா முச்சான்னு கட் பண்ணணும் அங்கே இருக்குது இங்கே தீபோடு. இன்றைக்கி நான் வந்து டைரக்டராக இருக்கேன்னா நான் வந்து என்ன பண்ணுறனோ அது வந்து பாலாஜி தான், பாலாஜியோட வேர்ஷன் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், பாலாஜிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவர் சொல்லிக் கொடுக்கல நான் கற்றுக்கிட்டேன், நீங்களான்னு சொல்ல முடியாது, அதாவது இப்போ நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளை கற்றுக் கொடுப்பாங்க,
பாலாஜிகிட்ட நான் வந்து கேமராமேன் ஒர்க் பண்ணும் சண்டை போட்டு நான் வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் ஃபுல்லாக அவரை வந்து கிரகிச்சிட்டே இருந்திருக்கேன். எனக்கே தெரியல அது. நான் படம் பண்ணும்போது, நான் ஸ்பாட்டுக்கு போய் நான் ஒரு விஷயம் பண்ணும்போது, நான் எடிட்டிங் உட்காரும்போது இதுதான் இப்படி தானே பாலாஜி பண்ணுவார். ஒரு ஸ்டாரை ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது பாலாஜி இப்படி தானே செலக்ட் பண்ணுவார், காஸ்ட்யூம் இப்படி தானே கொடுப்பார் அப்படின்னு எனக்கே தோணுது, எனக்கே தெரியுது. ஸோ பாலாஜி வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்காரு. அப்படி அந்த ரெண்டு படம் இல்லை, ஏறக்குறைய 8 வருஷம் 9 வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து என்னோட தன்மையாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ பாலாஜி ரொம்ப யதார்த்தமாக ரியலாக பண்ணுவார், நம்ம கமர்ஷியலாக பண்ணிகிட்ருக்கோம். வழக்கெண்ணும் அதே மாதிரி தான். இப்போ வந்து வழக்கெண் வந்து கதை பிடிச்சாச்சு, பண்ணியாச்சு, இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறோம். இதை வந்து காதலில் வந்து நம்ம பண்ணது வந்து புதுசாக இருந்துச்சு, லைட்டெல்லாம் பண்ணிட்டோம். இந்த படத்தையும் எதாவது ஒன்று பண்ணணும், ஏன்னா கண்டிப்பாக இதாக எதிர்ப்போம். என்ன பண்ணலாம், இப்போ கேமரா இல்லாமல் பண்ணலாம் பாலாஜி. கேமரா இல்லாமல் எப்படா பண்ண முடியும்னா, இல்லை பாலாஜி அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, 5D ஒன்று வந்திருக்கு, அதில் வந்து வீடியோ சேர்த்துருக்கு. அது வரைக்கும் ஸ்டில் கேமராவில் வந்து ஸ்டில்ஸ் மட்டும் தான் சேர்க்க முடியும், வீடியோ வந்து அவன் சும்மா ஃப்ளாட்டாக சேர்த்த விஷயம் அது, அவனே எதிர்பார்க்கல. அது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இன்றைக்கி கேமராவோட உலகமே மாறி போயிடுச்சு. ஆமாம். ஸோ அதில் வந்து வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாலாஜி, அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா. ஃபஸ்ட் டே கேமரா எடுத்துகிட்டு வந்தேன், வீடியோ எடுத்தோம். சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, பட் பெரிய ஸ்க்ரீன் எப்படி தாங்குவோம்னா, டெஸ்ட் போட்டு பார்த்தோம், பெரிய ஸ்க்ரீன் தாங்கலை, உடஞ்சிடுச்சு பிக்சர், தாங்கலை. அப்போது அந்த கம்யூனிட்டி 5D ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு, அதுக்கு மெயில் அனுப்பிச்சு பேசி இது எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி, இங்கே கிரேடர் ஃபில்ம் நம்ம சிவராமன் சார் எல்லோரையும் உட்காந்து பேசி பேசினா, மில்டன் ரிஸ்க் எடுக்காத, இது வந்து அவங்களே வந்து அதை இப்போ சீரியஸாக எடுத்து இந்த இதை போடலை அப்படி ஒரு ஐடியாவே யாரும் கிடையாது, இது வந்து ஃபில்ம் கன்வெர்ட் பண்ணுறது வந்து வாய்ப்பே இல்லை. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று ஒரு ஒரு எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஒரு போல்டாக ஒரு விஷயம் தோணும், ஏதோ ஒன்று ஆமாம் தோணும். அதை 100% எனக்கு எப்பவுமே ஒர்க் அவுட் தான் இருக்குது. இது வரைக்கும் நான் எடுத்த ரிஸ்க் எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. எதுவுமே நான் ஐயோ இப்படி ரிஸ்க் எடுத்தேன் தப்பாச்சுன்னு எனக்கு எதுவுமே வந்தது. சொன்னால் எனக்கு வரும்னு தோணுது சார், தோணுது சார்னு சொல்லிட்டே இருந்தேன். அந்த டைமில் வந்து லிங்கசாமி சார் வந்து பையா படம் ஷூட்டிங், அது வந்து அவங்க ஓன் பேனர் படம், ஒவ்வொரு படம் பட்ஜெட் ஆகி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக, இது படம் பற்றாக்குறைகள்லாம் வந்து பிரச்சனையில் இருந்தாங்க. அதனால பாலாஜி படம் டேக் ஆஃப் ஆகல, ஏன்னா பாலாஜிக்கு வந்து அதுதான் அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ டேக் ஆஃப் ஆகாமல் இழுத்துக்கிட்டே இருக்குது. 1.5 வருஷம் தாண்டிடுச்சு, 5D வந்து அடுத்த மாடல் போட்டான் மார்க் 2. ஏன்னா முதல் மாடலில் வந்து வீடியோ ஹிட் ஆனோடனே அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அவன் வந்து அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தோ அதெல்லாம் சரி பண்ணி எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் வெர்ஷன் விட்டுட்டான். எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அதை வச்சு டெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சேன், பாலாஜிக்கும் கான்ஃபிடன்ஸ் ஆச்சு, சூப்பர் மில்டி இதை வச்சு பண்ணுவோம். ஷூட்டிங் நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு ஷூட்டிங் நடக்கிறது வந்து நமக்கும் நல்லது தான், பெர்மிஷன் பிஷன் சொல்லி. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் வழக்கியன். ஃபஸ்ட் டே வந்து திண்டுக்கல்ல ஷூட்டிங், இங்கே கிட்டே எவனும் வரல, ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னு கூட எவனும் மதிக்கல, 2 கேமரா கரெக்ட். ப்ளஸ் எங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்க பார்த்த பெரிய பெரிய கேமராலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஒதுங்கி போயிட்டாங்க. மொத்தமே 10 பேர் தான் நாங்கள். பாலாஜிக்கு என்னென்னா ஒரு விங்ஸ் முளைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் இப்போ ஒரு கேமரா வைக்கிறதுனா, இப்போ இந்த ரூமில் கேமரா வைக்கிறதுனா சோத்துலேருந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு முன்னாடி தான் லென்ஸ் இருக்கும். பாடி வச்சு நம்ம நின்று லென்ஸ் கட் பண்ணி கிளார் கட் பண்ணி 5D அந்த கார்னரில் வச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் வைக்க முடியாத இடத்துலலாம் ஒரு கேமரா வைக்க முடியுதுன்றது வந்து பாலாஜிக்கு பயங்கர ஃப்ரீடம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்ணணும். 5D என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் நான் வந்து ஒரு லிஸ்ட் போட்டுட்டேன். இந்த 5D வந்து என்ன பண்ணால் தப்பாகும் டெக்னிக்கலாக அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு போட்டு பாலாஜிக்கு அதை முதல்ல புரிய வச்சுட்டேன். பாலாஜி எவ்வளோ பெரிய டைரக்டர்ன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் உதாரணம். இதெல்லாம் பண்ண முடியாது பாலாஜி, நம்ம வந்து இப்படி ஸ்டடியாக வச்சு ஒருத்தர் இப்படி அக்ராஸ் த ஃப்ரேம் நடக்க வைக்க முடியாது, கிரர்னு அவன் ஜிட்டர் ஆவான். அவன் கூட நம்ம பிளான் பண்ணால் தப்பு இல்லை, அது மேனேஜ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இது அக்ராஸ் த ஃப்ரேம் நடந்தால் ஓகே, இப்படி இப்படி வெர்டிகல் ஹொரிசாண்டலாக நடக்கக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் டெக்னிக்கலாக அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அது எல்லாத்தையும் அவர் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த பொண்ணு அப்செட் ஆகி அந்த வீடியோ எடுத்துலான்னு தெரிஞ்சிட்டு நடந்து வரும்போது இப்படி நடக்க விடுவார், அது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம் அந்த 5D ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறைய ப்ளஸ் ஆகி ப்ளஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கும் பாலாஜிக்குரிய காம்பினேஷனில் ப்ளஸ்ஸு சொல்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதை க்ரியேட்டிவாக அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணது தான் வழக்கு. பாலாஜி சக்தி பெற்ற உள்ள ஒரு இண்டிவிஜுவாலிட்டினா நீங்கள் எதை சொல்லுவீங்க? உண்மை சார், நம்ம எல்லாருமே கதை பண்ணுறோம் சார். கதை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து உட்காரும்போது அவனுக்கு பிடிக்கணும், இது வந்து எப்படி வந்து ஹோல்ட் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டை அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது நம்ம வியாபாரி ஆகிடுறோம். பட் அஃப்கோர்ஸ் அது வேணும் தான், அவர் அதை யோசிக்க மாட்டார். அவர் என்ன கதை யோசித்தாரோ, எதை வச்சு அதை யோசித்தாரோ,
அதுக்கு நேர்மையாக இருப்பார் கடைசி வரைக்கும். இது வந்து ஸ்க்ரீனில் தாங்குமா, இது வந்து ஹிட் ஆகுமா, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் மைண்டில் ஒரு தாட் வந்துச்சு, ஒரு உண்மை அவருக்கு வந்து மைண்டில் பட்டுச்சு, அதை வந்து அவர் வந்து 2 hours படமாக பண்ணணும்னு நினைக்கிறார். கடைசி வரைக்கும் அதுக்கு உண்மையாக இருப்பார் அவர். அந்த நேர்மை இருக்குல்ல, அது வந்து பாலாஜி அடிச்சுக்கலாம். அதே நேர்மை வந்து நான் பேரரசிட்ட பார்த்தேன். நிறைய பேர் வந்து பேரரசிட்ட விஜய் மில்டன் கேமராமேனா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நானே டவுட்டில் தான் போனேன். ஏன்னா கேமரா ஆட்டுவார், என்னென்னவோ பண்ணுவார், ப்ளஸ் அவர் படமே வேறு, எவ்வளோ சவுண்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. பட்டாசு பாலுன்றதான் கேரக்டர், பட்டாசு கொளுத்திட்டு தான் வரும். நான் வந்து ரொம்ப டவுட்டோட சார் டேட் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு இது கேட்குறாரு. பரத் வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், அந்த படம் போனோம் சார். ஃபஸ்ட்டு டேவே எனக்கு தெரிஞ்சு சார், பாலாஜி சக்திவேலும் பேரரசும் ஒன்று, அவர் இந்த எண்டு இவர் எந்த எண்டு, அதாவது வட துருவமும் தென் துருவமும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஆனால் ரெண்டு ஒன்று. அங்கே இருக்க வெதர்லேருந்து தன்மையிலேருந்து ரெண்டும் ஒன்று இல்லை, ஆனால் நார்த் சவுத்து தான். அப்போ அந்த மாதிரி சார், ரெண்டு பேருமே அவங்க நினச்ச வந்து அந்த அந்த காலில் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்கல்ல, ஈவினிங் போகிற வரைக்கும் அவங்க மைண்டில் வேறு எதுவுமே ஓடாது சார். சாப்பிடும்போது கூட அப்படியே அந்த ஷாட் வந்துச்சா இந்த ஷாட் யோசிச்சு இப்படி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அது வந்து எனக்கு நான் அவங்ககிட்ட தான் பார்த்தேன், மற்ற டைரக்டர்ஸ் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படி ஒரு நேர்மையாக இருப்பாங்க அந்த அவங்களோட எண்ணத்துக்கு. ஆனால் இவரோட எண்ணம் வந்து டோட்டலாக வேறு, இவரோட எண்ணம் வந்து டோட்டலாக வேறு, விஷயம் வந்து டோட்டலாக வேறு, அவ்வளோதான் வித்தியாசம். சாருடைய ஆட்டோகிராஃப் படத்துக்கு உங்களை எப்படி ஒளிப்பதிவாளராக அவர் தேர்ந்தெடுத்தார்? சேரன் சார், சார் அது ஒரு பெரிய எபிசோட் சார். அதாவது கொலுசுகள் பேசக்கூடும்னு நான் ஒரு புக் எழுதுறேன் சார், ஒரு கவிதை புத்தகம். உங்கள் அப்பா ஆசை நிறைவேற்றி மில்டன் வந்து போயம் எழுதி, எதுக்காக உங்களுக்கு வந்து பேர் மில்டன் வச்சாரோ அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கொலுசுகள் பேசக்கூடும்னு ஒரு புத்தகம், அது வந்து முழுக்க முழுக்க காதல், காதலோட பாசிட்டிவ் சைட் மட்டும், வெறும் கண்ணீரே இருக்காது, அதில் வெறும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அந்த கவிதைகள் வந்து அறிவுமதி படிச்சுட்டு விகடனுக்கு அனுப்பி, விகடனில் வந்து த்ரோட் புக்கு, அதாவது வழக்கமாக ஒரு கவிதை வரும், 29 கவிதை ஒரே புத்தகத்தில், 29 பேஜஸில் போட்டு. ஸோ அது வந்து சேரன் சார் படிச்சுட்டு, யாரா சினிமாவில் கேமராமேனில் கவிதை எழுதுறானு அப்படின்ட்டு அப்படி அறிமுகமானார் எனக்கு. அப்புறம் அந்த புத்தகம் வந்து புத்தகமாக போட்டு நான் ரிலீஸ் பண்ணும், ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு சேரன் சார் வந்து பேசுகிறக்காக கூப்பிட்ருக்கேன். அப்போ சேரன் சார் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப சிலாகிச்சு பேசி அதிலிருந்து பழக்கமானோம் சார். சேரன் சாரும் நானும் வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரே டேஸ்ட், அதாவது ஒரு சினிமாவை வந்து பேஷனாக எடுத்துக்கிறது, ஒரு பொழுதுபோக்காவோ இல்லை ஒரு சம்பாதிக்கிற விஷயமாவோ இல்லாமல் பைத்தியமாக இருப்போம் நாங்கள். நாங்கள் பார்க்குற வேர்ல்ட் ஃபிலிம் அதை பற்றி பேசுகிறது, டிஸ்கஷன், இதெல்லாமே அப்படி ஒரு ஜெல்லாகிடுச்சு, டப்புன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ பழக்கமாகி எல்லாம் பண்ணும். அப்போ ஆட்டோகிராஃப் படம் அடுத்து பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறாரு. ஃபஸ்ட் டைமாக ஒரு புது கான்செப்ட், அதாவது ஒருத்தன் 4 லவ் பண்ணுறான் சார். அது நீ பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன், அதுன்னு உண்மை. அது நம்ம சினிமாவை எடுப்போம் சார், ஆனால் சினிமாவில் வந்து கடைசி வரைக்கும் அவனுக்காக இருக்கணும், அவனுக்கு தாடி வளர்த்துட்டு அவனு அப்படி தானே சார் இருக்கணும், உடைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை, பயம். ஆனால் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணியாச்சு. நாங்கள் பார்க்காத ஹீரோ இல்லை சார், சூர்யா சார், தனுஷ், விக்ரம் சார், விஜய் சார், எல்லா ஹீரோவும் தெலுங்கில் எல்லாரையும் ட்ரை பண்ணி யாருக்கும் நம்பிக்கை பிறக்கலையா அதில்? அதான் சார், அது வந்து ஒரு கதைங்கிறது வந்து அதை க்ரியேட் பண்ணோட விஷயம் தான் சார். அது வந்து எல்லாரும் அவனோட ஷூவில் இருந்து அதை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது சார். சினிமாவில் இல்லை, நிறைய சினிமாவில் வந்து இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. அப்புறம் படமா பார்க்கும்போது இதுவாக நீங்கள் சொன்னதுங்க, பல கதைகளை நல்ல நல்ல கதை கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ ஆட்டோகிராஃப் வந்து யாருக்கும் அது பிடிக்கல, டேக் ஆஃபே ஆகலை. 1 இயருக்கு மேலே சுற்றிருப்போம். உன் ஃபைன் டே என்னை கூப்பிட்டு சொன்னார், மில்டன் இதை நானே பண்ணலான்ட்ருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்களா சார்? இல்லை நானே நடிக்கலான் இருக்கேன் சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? சரி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தோம் சார். ஆரம்பித்தா 4 கதை, அப்போ 4 லுக். ஃபஸ்ட்டு சைல்டுஹுட் போர்ஷனில் வந்து நம்ம திண்டுக்கல்லில் நடக்குது. ஸோ ஃபுல்லாக ஸ்கை ப்ளூவாக இருக்கும், தரை வந்து செம்மன் தரை. அந்த ஸ்கூல் யூனிஃபார்மும் நம்ம ப்ளூ அண்ட் ஒயிட்டில் கொடுத்துடலாம் சார். அங்கே வந்து க்ரீனே வரக்கூடாது, அந்த போர்ஷன்ஸில் வந்து க்ரீனே வரக்கூடாது, க்ரீனை வந்து அவாய்ட் பண்ணணும் நம்ம. அதேமாதிரி இது கேரளா, அங்கே வந்து ஃபுல்லாக க்ரீன் அண்ட் எல்லோ தான், பேக் வாட்டர் ஆலப்பி, அங்கே வந்து ரெட்டை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும் சார். அந்த மாதிரி ஸ்னேகா போர்ஷன் வந்து ஃபுல்லாக பேஸ்டல் ஷேட்ஸ், எல்லாமே ஒயிட், இல்லை பேபி பிங்க், பேபி எல்லாமே நீர்த்து போயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து இது எல்லாமே அசம்பிள் ஆகணும், ஒரு ஒரு லுக் சொல்லி மில்டன் இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை. ஒரு அதுக்கு ஒரு புக்கு போட்டு காஸ்டியூம்லேருந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து இந்தந்த கலர் வரக்கூடாது, இந்தந்த கலர் வரணும், இது எல்லாமே ஒயிட் லென்ஸ், இது வந்து டெலி லென்ஸ், இது நார்மல், இதுலேருந்து எல்லாமே சேரும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாமே நடந்து தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ எல்லாமே சைக்கிள் அந்த மூடில் இருக்கும், ட்ரான்ஸ்ஷாட்லாம். இது வந்து போட்,
ஆலபி வந்து ஃபுல்லாக போட்டில் அதில் இருக்கும். ஸ்னேகா வந்து கேமரா நகரவே கூடாது, ஸ்டெடி ஒரு ஆட் ஆஃபீஸு அப்படியே எல்லாம் அப்படி அப்படியே வச்சுருக்கணும். இப்படின்னு ஒரு பெரிய கான்செப்ட் போட்டு பைபிள் மாதிரி ஒரு புக்கை போட்டாச்சு சார். போட்டாச்சு சார், எனக்கு பயங்கர ஹாப்பி, செம்மையாக பண்ண போகிறோம், எந்த காம்ப்ரமைஸும் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆலப்பியில் போய் லொக்கேஷன் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் டே ஷூட்டு கோபிகா ஹீரோயின் வந்து போய் இறங்கியாச்சு. இவர் ராஜேஷ் சாரோட வீடு வந்தால் ஃபஸ்ட்டு ஷார்ட் சொல்கிறார், இங்கே கேமரா வச்சுங்க, அங்கேருந்து அப்பா வருவாங்க. அது ஆ சரி ஓகேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய போஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு மாட்டுறாங்க, ரெட் கலர். ஆனால் நான் ஷாக்கு சார், ஆக்சுவலி நம்ம இந்த வந்து ரெட் கலரே வரக்கூடாது சார் அப்படின்னா, அதுக்காக போஸ்ட்மேனை வந்து நான் அந்த கூர்க்கா நட சொல்ல முடியும், போஸ்ட் ஆஃபீஸில் அது அவர் வீட்லேயே போஸ்ட் ஆஃபீஸ் அவர் போஸ்ட் ஆஃபீஸில் பாக்ஸ் ரெட்டாக தான் இருக்கும் சார், அது கரெக்டு தான். ஆனால் ஷார்ட் இப்படி வைக்க வேணாம் சார், ஏன்னா ஃப்ரேமில் பாதி ஃப்ரேம் வந்து போஸ்ட் பாக்ஸ் தெரியுது, ஸோ அப்போ பெருசாக இருக்குது, ரெட்டு வந்து பாதி ஃப்ரேம் வருது, ஷார்ட் அப்படியே அப்படி எடுத்துப்போம் சார். அப்போ தூரத்தில் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸு போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா சண்டை சார். ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே சேரன் சார் எப்படின்னா, டைரக்டர்னால் டைரக்டர் தான், எல்லாம் அப்படி டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு இருப்பார். ஷூட்டிங் முடிஞ்சிட்டா அவர் வேறு, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஸ்பாட்டில் டைரக்ட் நான் சொல்லுவேன், நான் உட்காரணும், நான் நீங்கள் பண்ணணும், நான் சொல் பண்ணால் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். சரி அப்போ அந்த அம்மா பொட்டு வைப்பாங்க, அப்போ பொட்டு என்ன க்ரீன் கலரில் வைக்கணுமா சார், அதெல்லாம் நான் யோசிக்கல, ஆனால் நம்ம இதெல்லாம் பேசி தான் வந்துவீங்க அப்படின்னு டெய்லி சண்டை சார். ப்ளஸ் என்னென்னா நான் வந்து டைரெக்ஷன்லேயும் கொஞ்சம் ஆர்வமாக, ஆஃபீஸில் ஸ்பாட்லலாம் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார் சார், ஸ்பாட்டில் போய் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். மில்டன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சார், அங்கெல்லாம் நான் சொன்ன போய் கேட்டி இங்கே போட்டீங்க சார் பண்ணுறீங்க, இப்படி சண்டே ஆயிடுச்சு. ப்ளஸ் என்னென்னா சேரன் வந்து உங்கள் இயக்கத்தில் விக்ரம் கதாநாயகனாக நடித்த 10 என்றதுக்குள்ள திரைப்படம் எதனால் தோல்வியடைந்தது இன்னி வரைக்கும் தெரியலன்னு ஒரு பத்திரிகை பட்டியல் நீங்கள் சொல்லியிருந்ததை பார்த்தேன், இப்போ கூட உங்களால் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியலையா? இன்றைக்கும் நான் வந்து சந்திக்கிற நிறைய பேர் சார், 10 என்றதுக்குள்ளே வந்து உங்கள் படத்துலேயே ரொம்ப பிடிச்சது வந்து எல்லோரும் கோல் சொல்ல சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு 10 என்றதுக்குள்ள அப்படிம்பாங்க, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிடும், வாடா வாடா தம்பி. ஏன்னா அந்த படத்தில் பணியாற்றிய சமந்தா ஒரு காலகட்டத்தில் ஏறக்குறைய உங்கள் பிஆர்ஓ போல பணியாற்றினாங்க போல தெரியுது. கடுகு திரைப்படத்திலே அந்த முக்கியமான பாத்திரத்தில் ராஜகுமாரனை நடிக்க வைக்கணும்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு சார்? என்னாச்சு அந்த கடுகு அப்படின்னா, ஏ அடுத்த வாரம் ஷூட்டிங்டா, யார் சார் பண்ணுறார் ராஜகுமார் ஒன்று ஜிப்பு கூட போடாமல் இல்லைன்ட்டான். என்ன ராஜகுமார் சார் லூசர் சார் நீங்கள். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.